அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோவிலை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி போகணும், இந்த கோவிலை நம்ம வழிபாடு செய்யும்போது இந்த கோவிந்த பெருமானுடைய மந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு பாராயணம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த கோவிந்த பெருமான் நமக்கு நல்லதே செய்வாராம். அதே மாதிரி திருப்பதி போகணும் அப்படின்னா ஏழு மலைகளை கடந்து தான் இந்த ஏழுமலையானை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அதனால தான் நம்ம ஏழுமலையானை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற அனைத்து விதமான ஏழு ஏழு பிறப்பில் இருந்த சென்றிருந்த பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயம் கூட இருக்குது. இந்த திருப்பதி போனாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுமா? அப்படிப்பட்ட இந்த திருப்பதி ஏழுமலையான நீங்கள் போக முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவின் மூலமாக மனசு கொள்ள கோவிந்தா 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 அப்படிங்கிற நாமத்தை சொல்லி நம்ம திருப்பதி ஏழுமலையான நினச்சிக்கிட்டு உங்களுக்கான ஒரு வழிபாடு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஒரு பிரார்த்தனையை வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக இந்த திருப்பதி ஏழுமலைவான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த திருப்பதி ஏழுமலையான நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்? இந்த ஏழுமலையானுக்கு போகிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த திருப்பதி ஏழுமலையான் பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களாகிய நாம் வாழும் இந்த வாழ்க்கை காலம் முழுவதுமே பலவிதமான இன்ப துன்ப அனுபவங்களை அனுபவிச்சு தான் வாழ்ந்தாகணும். அதுலேயும் சொல்ல போனோம்னா பெரும்பாலானவங்க பிரதான பிரச்சனைகளாகவே இருக்கிறாங்க. பொருளாதார நிலை பற்றியும், சிலருக்கு கடன்களை பற்றியும், சிலருக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விதமான கவலைகள், நிறைய விதமான பிரச்சனைகளை இன்றைய வரைக்கும் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோட பொருளாதார நிலை உயரணும் அப்படின்றதுக்கு நிறைய விதமாக கடினமாக உழைச்சிட்டு இருந்தாலையுமே இறைவனோட அருளும் அவரோட ஒரு ஆசீர்வாதமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். அந்த வகையில் தான் நம் நாட்டில் பெரும்பாலான மக்கள் தங்களோட பொருள் செல்வம் நிலையணும், நிலையாக இருக்கணும், உயர்ந்த ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கலியோட கடவுளாக இருக்கக்கூடிய நம்ம திருப்பதி திருமலை ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. இந்த திருப்பதி திருமலை ஏழுமலையான போய் தரிசனம் செய்கிறவங்க வாழ்க்கையில் எல்லோருக்குமே சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி திருப்பதி போயிட்டு வந்தவங்க வாழ்க்கையில் எல்லோருமே இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இன்று கூட எல்லோருக்கும் இருக்கிற ஒரு அவசர தன்மை காரணமாக தான் திருப்பதி பெருமாளை தரிசிக்கிற பக்தர்கள் பெருமாளானவங்க நேரே போயிட்டு திருமலை சென்று பெருமாளை மட்டும் வணங்கிட்டு திரும்புகிறாங்க. அந்த வெங்கடாச்சலபதி முழுமையான அருளை பெறணும் அப்படின்றவங்க பெறறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெங்கடேசனோட மனசில் நீங்கள் என்றென்றும் வீற்றிருக்கணும் அப்படின்னா நாயகியாக இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை போய் முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அதன் பிறகுதான் அந்த தாயார் வீற்றிருக்கக்கூடிய திருச்சானூர் கோவிலுக்கு சென்று உங்களோட வாழ்க்கையோட பொருளாதார நிலை உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்மாவதி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு வரணும். இப்படி இந்த பத்மாவதி தாயாரை வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பக்தர்களோட கோரிக்கை அனைத்துமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்களாம் இந்த பத்மாவதி தாயார். இந்த மாதிரி திருப்பதி செல்றவங்க முதல்ல போயிட்டு பத்மாவதி தாயார்கிட்ட நீங்க வேண்டுதலை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வேண்டுதலுக்காக நமக்காக போய் நம்ம திருப்பதி ஏழுமலையான்கிட்ட இந்த அம்மா உனக்காக ஒரு சிபாரிசு பண்ணுவாங்களாம். அதாவது என்னோட பக்தனை நீ தயவு செய்து இவங்க என்ன வரன்களை கேட்குறாங்களோ எங்கிட்ட கேட்ட வரன்களை தான் உங்ககிட்டையும் கேட்க போகிறாங்க, இந்த வரன்களை அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவதி தாயார் மன்றாடி நம்ம பெருமாள் கிட்ட கேட்டு நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு எப்பொழுது போனாலுமே நம்ம பத்மாவதி தாயாரை முதல்ல தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவடையும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷங்களும் பேரின்பங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிதர்சனமான ஒரு உண்மை. அதன் பிறகுதான் அன்றைய தினமோ அல்லது அதற்கு மறுநாளோ திருமலையில் வீற்றிருக்கக்கூடிய நம்மளது ஏழுமலையான தரிசிக்க பாத யாத்திரையாக செல்வது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை கை மேலே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்து மலையேற முடியாதவங்க வாகனம் மூலமாகவும் மலைக்கு செல்லலாம். இந்த மலை வந்து ரொம்பவுமே புனிதமான ஏழு மலைகளை கடந்து திருமலை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு முதல்ல அந்த ஏழுமலையான் இருக்கிற கோவிலுக்கு உள்ள அனுமதிக்கணும். அந்த அனுமதி பெற்று இந்த மலைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி வராகரை போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். இந்த சுவாமி கோவிலில் உள்ள புஷ்கரணி அப்படிங்கிற நீரில் நீராடி அந்த வராக சுவாமியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புனிதமான பலன்கள் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பிறகுதான் திருமலை கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனை தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் கூட இருக்குது. அப்படி இந்த வெங்கடேச பெருமானை தரிசிக்கும் போது அவருக்கு உரிய மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஜெபிங்க.
அந்த மந்திரத்தை சில முறை ஜெபிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களோட கோரிக்கை அல்லது விருப்பத்தை எதுவாக இருந்தாலையும் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு உங்களோட கோரிக்கைகளை நம்ம திருப்பதி ஏழுமலையான்கிட்ட தெரிவிங்க. இப்படி நீங்கள் செய்யறதன் மூலமாக உங்களுக்கு திருச்சாளூரில் வீற்றிருக்கக்கூடிய நம்ம பத்மாவதி தாயாரோட சிபாரிசின் மூலமாகவும் இந்த பெருமாள் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னும், தன்னை மலை மேலே மலை போல நம்பி வந்த இந்த பக்தனை கண்டிப்பாக எந்தவித குறைகளும் இல்லாமல் அவனை நிறையா நான் வாழ வைப்பேன் அப்படின்னு அந்த திருப்பதி ஏழுமலையான் பத்மாவதி தாயாரோட சேர்ந்து நமக்கு அருள்பாலிப்பார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கூட இருக்குது. நம்ம திருப்பதி ஏழுமலையானோட கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லோருமே படியேறும் பொழுது திருப்பதி ஏழுமலையானோட கோவிந்தா கோவிந்தா நாமத்தை எல்லோருமே சொல்லுவாங்க. எல்லோருமே வாய் விட்டு சொல்கிறது அளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக நிறையோட வாழ வைப்பாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குதான். அதனால் நம்ம எப்பொழுதும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகும் பொழுது, படியேறும் பொழுது, திருப்பதி தரிசனம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையானே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா, ஏழு குண்டலவாடா, வெங்கட்சமணா, சீனிவாசா, பெருமாளே, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களோட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே பறந்தோடி போகும் அப்படின்னு இந்த கோவிந்த பெருமான் நமக்கு அருள்வளிப்பாராம். அந்த மாதிரி வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்களை எல்லாம் தந்தருளக்கூடிய ஒப்பற்ற தெய்வம் தான் நம்ம ஏழுமலையான் வெங்கடாசலபதி அப்படின்னு சொல்லப்படும். இத்தனை சிறப்புடைய நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வந்தோம் அப்படின்னா திருப்பங்கள் நிலவும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐதீகம். தன்னை நாடி வர பக்தர்கள் எவராக இருந்தாலையும், அவங்களோட வேண்டுகோளாக இருந்தாலையும் கண்டிப்பாக அவங்களோட எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரே பகவான் நம்ம திருப்பதி ஏழுமலையான். இந்த வேங்கட பகவான் அப்படின்னு நினைச்சோம்னாலே கண்டிப்பாக நமக்கு நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம வேங்கட பகவான். அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு நித்திய கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த திரு வேங்கடதானை வந்து திருப்பம் தரக்கூடிய ஏழுமலையான வணங்குவதற்காகவும் தரிசிக்கிறதுக்காகவும் எங்கிருந்தோ பக்தர்கள் இன்றைய வரைக்கும் வந்துட்டுருக்குறாங்க. தின தினமுமே நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கண் மூடி பார்க்குற அளவுக்கு கூட, யூகிக்க முடியாத அளவுக்கு கூட பெரும்பாலான பக்தர்கள் இன்றைய வரைக்கும் வந்துட்டுருக்கிறது கண்டிப்பாக நம்ப முடியாத ஒரு உண்மை. திருப்பதிக்கு வந்து பெருமாளை தரிசித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மற்ற தெய்வங்களை வணங்கிட்டு போகிறதும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் முதல்ல நம்ம யாரை வணங்கணும் அப்படின்னு சொல்ல போனோம்னா, ஸ்ரீ வராகமூர்த்தியை தான் முதல்ல போயிட்டு வணங்கணும். வராகமூர்த்தியை வணங்குறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். அதாவது திருப்பதி சேஷாத்திரத்தில் பெருமாள் எழுந்துள்ளதற்கு முன்பாகவே வராகமூர்த்தி எழுந்துள்ளிருக்கிறார் அப்படிங்கிறது ஸ்தல புராணம் நமக்கு உணர்த்துது. முனிவர் பெருமக்கள் வைகுண்டத்துக்கு சென்றிருக்கிறாங்க. பரந்தாமனை தரிசனிக்க போகும்பொழுது அங்கே தான் ஸ்ரீ மந்த் நாராயணமூர்த்தி அப்படிங்கிறவர் மகாலட்சுமி தாயாரோட சிரித்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ துவார பாலகர்கள் வந்து முனிவர்களை உள்ளே விடாமல் ரொம்பவும் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இதில் ஆத்திரம் அடைஞ்ச அந்த முனிவர் வந்து துவார பாலகர்கள் இருவரையும் மண்ணுக்குள்ளே பிறக்கும்படி சாபமுற்றுறாரு. அதே மாதிரி முனிவர்கள் வந்திருப்பது அறிந்த நாராயண பெருமான் அவர்களை வரவேற்றார் அப்படின்னும், அப்போது துவாரபாலகர்கள் முனிவர்கிட்ட சாபத்தை தெரிவிச்சாங்க அப்படின்னும், இதை கேட்ட பெருமாள் சாபத்தை என்னால் நீக்க முடியாது, முனிவரோட சாபத்தை நீங்க அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. பூமியில பிறப்பெடுத்து நல்லவர்களாக தொடர்ந்து பல பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னை அடையாளம் காணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமாள் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா அசுரர்களாக தொடர்ந்து மூன்று பிறவிகள் எடுத்து என்னால நீங்க அழிக்கப்படுவீங்க அப்படின்னு, அதன் பிறகு என்னை அடைவீர்கள் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன ஒரு விருப்பமோ அந்த விருப்பத்தை நீங்களே பிறப்பெடுத்து நீங்களே அந்த விருப்பத்தை நீங்கள் அடைங்க அப்படின்னு சொல்லி வாக்கையும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த துவார பாலகர்கள் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அசுரர்களாக பிறந்தால்தான் உங்களை வந்து விரைவில் வந்தடைய முடியும் அப்படிங்கிற ஒரு முறிவை எடுத்து உடனே அசுரர்களாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பிறந்திருக்கிறாங்க. எங்களை சீக்கிரமே நீங்கள் அழித்து விடுங்கள் அப்படின்னும், உங்களோட திருப்பாதங்கள் விரைவிலேயே சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னும், என்ன நீங்கள் நமஸ்காரம் செய்யுங்கள் அப்படின்னும் துவார பாலகர்கள் நமஸ்காரம் செஞ்சுட்டு அதன் பிறகு அவங்க அசுரர்களாக பிறக்கிறதுக்கு முடிவும் எடுத்திருக்கிறாங்க. அதன்படி இரண்யகசிப்பு மற்றும் இரண்யாச்சனாக பிறப்பெடுத்து இந்த இரண்யாச்சனை வதம் செய்யறதுக்காக பெருமாள் எடுத்த அவதாரமே வராக அவதாரம் அப்படின்னும், அசுரனை அழித்ததுமே பிரம்மதேவர் இந்திராதி தேவர்கள் அனைவருமே சேர்ந்து வராக மூத்ததாக இருந்த இந்த ஸ்ரீமத் நாராயணோட உலக சேமத்துக்காக மக்களோட நன்மைக்காக பூமியில் இருந்தபடியே அருள்பாலிக்க வேண்டும் அப்படின்னும் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க. அதன்படிதான் சேஷாத்ரி மலையில வராக மூர்த்தியா எழுந்தருளி இருக்கிறவர் நம்ம பெருமாள் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். இதனால இந்த பெருமாளை வந்து
வழிபாடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வளமையோடு வாழ வைப்பாராம். அதே மாதிரி வராகமூர்த்தியை முதல்ல தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு எல்லோருமே தரிசிக்கட்டும் அப்படின்னும் ஸ்ரீமத் நாராயணர் தெரிவிச்சிருக்கு. இதற்கு மேலே இன்னமும் சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகையான ஒரு உண்மை. இந்த திருப்பதி ஏழுமலையானோட பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கோவிந்தா 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 அப்படின்னு மூணு முறை நீங்கள் தெரிவிங்க. இதன் மூலமாக உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையானோட அருட்பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.